Hi friends, welcome to Mahanivesh Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது ஒரு ரெஃப்ரெஷிங், ஹெல்த்தி அண்டு டேஸ்டியான ஒரு ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் வந்து சீக்ரெட் ஃபார் ஸ்கின் க்ளோவிங்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மகாநிவேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு பெரிய கேரட், ஒரு ஆரஞ்ச், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புதினா. இப்போ நம்ம கேரட்டை கட் பண்ணிக்கலாம். கேரட்டில் நேச்சுரலாகவே விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதனால இது உங்கள் ஸ்கின்னை க்ளோவாக்கும், டேமேஜஸ்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணும். கேரட்டை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க, கூடவே புதினாவையும் சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. புதினா உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கை கொடுக்கும், அண்ட் ஜிஞ்சர் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஈவனான டோன் கொடுக்கும். இதெல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு அரை கிளாஸ் சேர்த்தா போதும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு அரைச்சி இதை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஆரஞ்சை நான் தனியாக ஜூஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா சீட்ஸோட மிக்சர் கிரைண்டரில் போட்டால் சம்டைம்ஸ் கசக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால நான் பண்ணலை. தனியாக ஜூஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறேன். ஆரஞ்சுலேயும் விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இது உங்கள் ஸ்கின்னை யூத்ஃபுல்லாக அண்டு ரேடியன்ட் ஸ்கின்னாக வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஜூஸை ஆட் பண்ணியாச்சு. இதையும் நான் ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் குடிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் கேரட் சேர்த்துருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எதாக இருந்தாலுமே நம்ம அளவாக சேர்த்துக்கிறது நல்லது. இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன். ஹனியும் நம்ம ஸ்கின்னை ட்ரைனஸ்லேருந்து பாதுகாக்கும் அண்ட் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் தேவைப்பட்டால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஜீனி சேர்க்காதீங்க. கடைசியாக ரெஃப்ரெஷிங்காக நான் புதினா இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே குடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தி அண்டு டேஸ்டியான க்ளோவிங் ஸ்கின் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம மகாநிவேஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.